வெல்கம் டு ஸ்கை ப்ரோக்கிங் வீக்லி மார்க்கெட் கமெண்ட்ரி. டிஸ்க்ளைமர், இந்த வீக்லி மார்க்கெட் கமெண்ட்ரி வந்துட்டு இன்ஃபர்மேஷன் பர்பஸ் ஒன்லி. பிஃபோர் டேக்கிங் எனி டிசிஷன் கன்சல்ட் வித் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். வாங்க இந்த வாரம் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மேஜர் டேட்டா இந்த வாரம் வந்துட்டு லெஸ் நம்பர் ஆஃப் எக்கானமி அண்ட் இன்ஃப்ளேஷன் ரிலேட்டட் டேட்டா இருக்குது. அதே மாதிரி இந்த வாரம் வந்துட்டு மேஜர் ஈவெண்ட் எதுவும் கிடையாது. ப்ரீசியஸ் மெட்டல் அவுட்லுக் பொறுத்த வரைக்கும் கோல்டு சில்வருக்கு என்ன நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா, கோல்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஎஸோட நான் ஃபார்ம் பேரோல் டேட்டா வந்துட்டு கம்மியாக வந்திருந்தது. அதே மாதிரி வந்துட்டு இனி கமிங் டிசம்பர் 15th வந்துட்டு எஃப்ஓஎம்சி மீட்டிங் நடக்குது. இந்த மீட்டிங்கில் தான் வந்துட்டு ஸ்டிம்லஸ் பேக்கேஜோட டேப்பர் வந்துட்டு எந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்க போகுது, அதே மாதிரி வந்துட்டு ஃபஸ்ட்டு யூஎஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் வந்துட்டு எப்போ அப்படிங்கிற மாதிரி ஒரு க்ளூ கிடைக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸோட இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்துட்டு வர்றதுக்கு இருக்குது. இது வந்துட்டு 7%லேருந்து அதுக்கு மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலி வந்துட்டு இப்போதைக்கு ஒரு மிக்ஸ்டு நியூஸ் ஃபார் ப்ரீசியஸ் மெட்டல். டிசம்பர் 15th அப்புறம் தான் வந்துட்டு நமக்கு ஒரு வால்டிலிட்டி வந்துட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் ஃபண்டமெண்டலி பார்க்கும்போது ஒரு கன்சாலிடேஷன் ஸ்பேஸில் ட்ரேட் ஆகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வைட் ரேஞ்ச் பவுண்ட் ட்ரேடு எதிர்பார்க்கலாம். 47,212 48,210 அளவில் கோல்டு ட்ரேடாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு சில்வரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி எதிர்பார்க்கலாம், 60,600 கீழே போகலை அப்படின்னா. எனர்ஜி அவுட்லுக் ஃபஸ்ட்டு க்ரூட் ஆயிலுக்கு என்ன நியூஸ்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒபெக் வந்துட்டு ஜனவரி மந்த்து அவங்களோட க்ரூட் ஆயில் ப்ரொடக்ஷனை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணலான்ருந்தாங்க. பட் ஆனால் இப்போ வந்துட்டு யுஎஸ் வந்துட்டு அவங்களோட க்ரூட் ஆயில் ரிசர்வை ரிலீஸ் பண்ணுறதா இருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு இந்த ஒமக்ரான் வைரஸ் வந்துட்டு மறுபடியும் புதுசாக வந்திருக்கிறதுனால மறுபடியும் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸில் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ப்ரொடக்ஷன் ஹைக்கில் வந்துட்டு இப்போ ஒரு பெரிய ஒரு ஸ்டக்காக இருக்குது. ஸோ இந்த சிச்சுவேஷனில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒபேக்கை பொறுத்த வரைக்கும் ஒபேக் அண்ட் ஒபேக் அலைசஸ் வந்துட்டு ப்ரொடக்ஷனில் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி காட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னா டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு தகுந்த மாதிரி அவங்க கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சின்ன சின்ன சேஞ்சஸ் அப்படிங்கிற மாதிரி மீனிங் வருது. இது ஃபண்டமெண்டலி பார்க்கும்போது ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் நியூஸ் ஃபார் க்ரூட் ஆயில். டெக்னிக்கலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹை வால்டிலிட்டி ட்ரேட் எதிர்பார்க்கலாம். மேலே ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு 5-4, கீழே சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 4814 அளவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு நேச்சுரல் கேஸ்க்கு என்ன நியூஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் கேஸோட வின்டர் சீசன் இது. இந்த சீசனில் வந்துட்டு யூஸ்வலாக நேச்சுரல் கேஸ் வந்துட்டு ஏறணும். பட் ஆனால் வந்துட்டு வெதர் வந்துட்டு ரொம்ப மைல்டாக இருக்கிறதுனால வந்துட்டு புல்லிஷாக இருக்க வேண்டிய நேச்சுரல் கேஸ் வந்துட்டு இப்போது பேரிஷ் சென்டிமெண்ட்டில் இருக்குது. ஸோ இது ஃபண்டமெண்டலி பார்க்கும்போது ஒரு நெகட்டிவ் நியூஸ் ஃபார் நேச்சுரல் கேஸ். டெக்னிக்கலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் பொசிஷ்னலி நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. அதோடய சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா பொசிஷ்னலாக பார்க்கும்போது 289 வரைக்கும் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் மீன்வைல் சின்ன சின்ன ஒரு அப்ஸ்விங்கு வந்துட்டு வேணால் கீழே வரலாம். அதே மாதிரி ஒரு ஷார்ட் கவரிங் வந்துச்சு, ஒரு அப்ஸ்விங் வந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு 362.40 அளவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அங்கேருந்து வேணால் நம்ம மறுபடியும் ஒரு ஃப்ரெஷ் செல்லிங் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்துட்டு நேச்சுரல் கேஸில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பேஸ் மெட்டல் அவுட்லுக். ஃபஸ்ட்டு காப்பர் கன்டினியூஷன் வந்து பார்த்திங்கன்னா, ஷாங்காய் அண்டு கவுண்டங்கில் வந்துட்டு இன்வென்ட்ரி வந்துட்டு ட்ராப் ஆகிருக்கு. இதனால் வந்துட்டு காப்பரோட ப்ரைஸுக்கு வந்துட்டு இது சப்போர்ட்டாக இருக்குது. ஃபண்டமெண்டலி பார்க்கும்போது ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ் நியூஸ் ஃபார் காப்பர். டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் பொறுத்த வரைக்கும் ஒரு கன்சாலிடேஷன் ஸ்பேஸில் ட்ரேடாகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. கீழே சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 705 அளவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு அலுமினியத்துக்கு என்ன நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா, அலுமினியத்தோட ஓவரால் ஆப்ரேட்டிங் காஸ்ட் வந்துட்டு குறையறக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் ஆஃப் பீஜிங்கில் வின்டர் ஒலிம்பிக்ஸ் நடக்கிறனால. ஸோ இது வந்துட்டு ஒரு ஃபண்டமெண்டலி பார்க்கும்போது ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் நியூஸ் ஃபார் அலுமினியம். டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலுமினியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கன்சாலிடேஷன் ஸ்பேஸில் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு லெட்டுக்கு என்ன நியூஸ்னு வந்து பார்த்திங்கன்னா, லெட்டோட சப்ளையை வந்துட்டு லிமிட்டடாக தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லெட்டு ஸ்மெல்டர் அண்டு லெட்டு பேட்டரி கம்பெனிஸ் எல்லாருமே எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, லாஸ்ட்டு கோவிட்டில் வந்துட்டு நிறைய லாஸ் பண்ணிட்டனால இந்த தடவை வந்துட்டு லெட்டை ப்ரொடக்ஷன் பண்ணும்போது ரிட்டர்ன் ஆஃப் கேபிட்டல் வந்துட்டு எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்து தான் அவங்க ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதா இருக்காங்க. ஸோ இது ஃபண்டமெண்டலி பார்க்கும்போது ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் நியூஸ் ஃபார் லெட்டு. டெக்னிக்கலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா லெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ரேலி எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி வந்துட்டு 180.70 டெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
நெக்ஸ்ட்டு ஜிங்க்கு, ஜிங்க்குக்கு என்ன நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க்கோட டிமாண்டு வந்துட்டு அதோட கன்செப்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாட்ரேட் லெவலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு ஃபண்டமெண்டலி பார்க்கும்போது ஒரு நியூட்ரல் நியூஸ் ஃபார் ஜிங்க்கு. டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி வந்துட்டு ஜிங்க் வந்துட்டு 257.7 லெவலில் தொடர்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு நிக்கல். நிக்கலுக்கு என்ன நியூஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா நிக்கலோட ஸ்பாட் மார்க்கெட் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லக்கிஷாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் வந்துட்டு நிக்கலோட ப்ரைஸ் வந்துட்டு வீக்கன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு ஒரு மைல்டாக தான் ட்ரேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பெரிய சேஞ்சஸ் வந்துட்டு ஸ்பாட் மார்க்கெட்டில் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஃபண்டமெண்டலி பார்க்கும்போது ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் நியூஸ் ஃபார் நிக்கல். டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிக்கலை பொறுத்த வரைக்கும் ஒரு கன்சாலிடேஷன் ஸ்பேஸில் ட்ரேடாக இருக்கான வாய்ப்புகள் இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா 1523.80 அளவில் வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரம் கமாடிட்டி மார்க்கெட் வந்துட்டு கொஞ்சம் கன்சாலிடேஷன் கொஞ்சம் டல் மோடில் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் இந்த வீக்குக்கான வீக்லி கமாடிட்டி மார்க்கெட் அவுட்லுக். ஃபார் மோர் மார்க்கெட் அப்டேஷன் ஜாயின் அவர் டெலிகிராம் சேனல் அண்ட் யூடியூப் சேனல். தேங்க்யூ. பை ஸ்கை ப்ரோக்கிங்.